सो हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो वांगे नी वीडियो कुला पोलो इनिक वीडियो लो एन्ना पत्ती पाक पोरो ना हार्ट अटैक पत्ती दा पाक पोरो सो नम्म ये इप्पो मुख्यमा हार्ट अटैक पत्ती पाक पोरो पाथीना इप्पो इरुक्क जनरेशन ल इरुक्क नरिया पेरुक्कु वंदु हार्ट अटैक वरदुक्कान प्राबबिलिटी वंदु नरिया चांसेस इरुक्कु अप्पडिनु सोल्लिट्टु इरुक्कांग अदुवुम यंगर जनरेशन ल इरुक्क नरिया पेरुक्कु वंदु हार्ट अटैक वरदुक्कु रोम्ब चांस इरुक्कु सो अदुक्केत्ता पोल एन्नाच्चुन्नु पाथीना नेत्तु वंदु मुंबैल 12 वयसु पैयन ओरुत्तन वंदु நாம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்காங்க. அதுவும் 12 வயசு பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். ஸோ அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மேபி அந்த பையனோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வெறும் அவனோட ஏஜ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணி இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் அவன் என்ன தப்பு பண்ணான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் முக்கியமாக இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய வரத்துக்கு சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ இது ரெண்டு தான் வந்து முக்கியமான காரணம். ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துகிட்டோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா செலக்டடாக ஒரு 10 ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். பட் இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் இல்லாமல் வெஸ்டர்ன் ஃபுட் அப்புறம் நார்த் அப்புறம் சைனீஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபுட்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டான லைஃப்பில் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுனால ஸோ நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஈஸியாக வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து உடனே வரவே வராது. அது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் வந்து ஒரு பேட் ஃபேட்டு அக்குமுலேட் ஆகும். ஸோ அந்த பேட் ஃபேட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பிளட் வெசில்ஸில் வந்து கலக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பிளட் வெசில்ஸில் அந்த பேட் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு ப்ராப்பராக ஹார்ட்லேருந்து மற்ற பாடி பார்ட்ஸ் வந்து பம்ப் ஆகாது. ஸோ இதனால தான் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து இப்போ நிறையவே மாறிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்ட்டி கல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன் டைமில் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ அன் டைமில் இப்போ நிறைய கடை திறந்துருக்காங்க ஃபுட்ஸ் லைக் நான்வெஜ் ஷாப்ஸ். ஸோ பிரியாணி அதுக்கப்புறம் வந்து 65 சொல்லிட்டு ஸோ நிறைய கடை வந்து இப்போ திறந்துருக்காங்க. ஸோ அன் டைமில் ஃபுட் சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸும் வந்து ரிலாக்ஸ் ஆகிற நேரம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம். ஸோ அந்த டைமும் நம்ம ரொம்ப லோட் கொடுத்தனா என்ன ஆகும்னா ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அப்படி ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அந்த வேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக தூங்காதனால கூட ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 11:30 தான் நைட்டு தூங்குகிறோம், காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறோம். ஸோ இப்படி நம்ம ப்ராப்பராக தூங்காததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக பிரெயின் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்லோவாக அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து டயர்டாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிபி வந்து அதான் பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அப்படி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆனதுனால தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு கல்ச்சர் என்னென்னு பார்த்தோன்னா பார்ட்டி கல்ச்சர் சொன்னோம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு. ஸோ ஜிம்மு வந்து நம்ம ப்ராப்பரான டைமிங் காலை மார்னிங் இல்லைன்னா ஈவினிங்கில் பண்ணாமல் அன் டைமில் மிட்நைட்டில் கூட ஜிம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பட் என்ன தான் ஜிம் பண்ணுறது நல்லதாக இருந்தாலும் ஜிம் எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு நல்லதாக இருந்தாலும் அது எந்த டைமில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மிட்நைட்டில் ஜிம் பண்ணுறோம். ஸோ இதனால கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம உடனே வந்து ஹெவி ஒர்க் அவுட் இல்லை ஹெவி எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நம்ம பாடிக்கு வந்து ஓவரால் லோட் ஆகி ஸோ லோடு அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் நம்ம சாப்பிட்ட ஃபுட்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகிறது வந்து கம்மியாகும். ஸோ அப்படி இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோன்னா 12 வயசு பையனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசு ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ முக்கியமாக வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு எல்லாரோட லைஃப்பில் வந்து முக்கியமான திங். ஸோ எல்லாருமே நமக்கு தேவைக்கு சாப்பிட்டு
கரெக்டாக ஒரு 9 o'clock தூங்கிட்டு காலையில் ஒரு 6 o'clock எழுந்தோம்னா ஸோ நம்மளோட பாடி வந்து அதுக்கேற்ற போல் செட் ஆகி நம்ம பாடி வந்து நம்ம ஹெல்த்தாக இருக்கும், நம்ம லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக லீட் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோவில் வந்து நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ டெய்லி வந்து ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது என் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை.